சென்னை ஆரியபுரத்தில் உள்ள வீட்டில் பழமை வாய்ந்த சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 55 கற்சிலைகளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். வணக்கம் முரளி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கற்சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகள் தற்பொழுது அசோக் நகரில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ஒவ்வொரு சிலையுடைய தன்மை பற்றி எடுத்து ஆய்வு செய்து வருகிறார். அதே போன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அந்த சிலைகளை தொன்மை பற்றி அவரிடம் எடுத்து தெரிவித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கவும் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக இந்த கிட்டத்தட்ட 55 சிலைகள் நேற்றைய முன்தினம் இரவு இவர்களுக்கு ஆரியபுரத்தில் இந்த சிலைகள் பதுக்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்றைய முன்தினமே முழுமையான சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 55 கற்சிலைகள், அம்மன் சிலை, விநாயகர் சிலை, நந்தி சிலை, சிவன் சிலை, பெருமாள் சிலை என கிட்டத்தட்ட 55 கற்சிலைகள் பதுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதுக்க வைக்கப்பட்ட 55 சிலைகளும் தற்போது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தவுடன் அசோக் நகரில் உள்ள தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலைகளை, ஒவ்வொரு சிலைகளை தொன்மை பற்றி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தமிழக டிஜிபி அவர்களிடம் எடுத்து தெரிவித்து வருகிறார்கள். தற்போது தமிழக டிஜிபி அவர்கள் அதனை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள்.